ஓம் சாந்தி. 18/12/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. இதனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் பிரம்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய தொடர்பு நேரடியாக ஷிவ் பாபாவுடன் இருக்கிறது என்ற சிந்தனை ஒருபோதும் வரக்கூடாது. கேள்வி: எந்த குழந்தைகள் மீது அனைவருடைய அன்பு தானாகவே ஏற்படுகிறது? பதில்: யார் முதலில் அனைத்து விஷயங்களையும் தனக்குள்ளே நடைமுறைப்படுத்திவிட்டு பிறகு மற்றவர்களுக்கு சொல்வார்களோ, அவர்கள் மீது அனைவருடைய அன்பு தானாகவே ஏற்படும். ஞானத்தை தனக்குள் தாரணை செய்து பிறகு அநேகருக்கு சேவை செய்ய வேண்டும். அப்போதுதான் அனைவருடைய அன்பும் கிடைக்கும். தான் செய்யாமல் பிறருக்கு மட்டும் சொன்னால் அவர்களை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? அவர்கள் பண்டிதர் போல ஆகிவிடுகிறார்கள். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், குழந்தைகளிடம் பாபா கேட்கிறார், அதாவது ஆத்மாக்களிடம் பரமாத்மா கேட்கிறார், நாம் பரம்பிதா பரமாத்மாவின் முன்பு அமர்ந்திருக்கிறோம் என்று தெரியும் தானே. ஷிவ் பாபாவுக்கு தனக்கென்று ரதம் இல்லை, இந்த நிச்சயம் இருக்கிறது தானே. இவருடைய புருவ மத்திய ஸ்தானத்தில்தான் பாபா வந்து அமர்கிறார். ஷிவ் பாபா தானே சொல்கிறார், நான் இவருடைய புருவ மத்திய ஸ்தானத்தில் அமர்கிறேன் என்று. இவருடைய சரீரத்தை லோனாக எடுத்துக்கொள்கிறேன். ஆகையால் பிரம்மாவும் இருக்கிறார், ஷிவ் பாபாவும் இருக்கிறார். ஒருவேளை இந்த பிரம்மா இல்லை என்றால் ஷிவ் பாபாவும் இருக்க முடியாது. ஒருவேளை யாராவது, நாங்கள் இந்த பிரம்மாவை நினைக்க மாட்டோம், ஷிவ் பாபாவை மட்டும் நினைவு செய்கிறோம் என்று சொன்னால், பாபா கேட்கிறார், பிரம்மா இல்லாமல் ஷிவ் பாபா எப்படி பேச முடியும்? உங்களுக்கு தெரியும், ஷிவ் பாபா ஞான கடலாக இருக்கிறார், நாலெட்ஜ்ஃபுல்லாக இருக்கிறார். அந்த நாலெட்ஜை எப்படி சொல்லுவார்? பிரம்மாவின் சரீரத்தின் மூலமாக தான் சொல்வார். சிலர் நாங்கள் பிரம்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வார்கள். அதற்கு ஷிவ் பாபா கூறுகிறார், இந்த பிரம்மாவின் வாய் மூலமா தானே என்னை நினையுங்க என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். பிரம்மாவும் என்ன சொல்கிறார்? ஷிவ் பாபாவை நினையுங்கள் என்றுதான் சொல்கிறார். என்னை நினையுங்க என்று இவர் எங்க சொல்றார்? இருந்தாலும் பிரம்மா இல்லை என்றால் நான் எப்படி மந்திரம் கொடுக்க முடியும்? பிரம்மா இல்லை என்றால் நீங்கள் எப்படி ஷிவ் பாபாவை சந்திப்பீர்கள்? எப்படி என்னிடம் அமர முடியும்? நல்ல நல்ல மகாரதி குழந்தைகளுக்கும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்துவிடுகிறது. அப்போது மாயா ஒரே அடியாக முகத்தை திருப்பி விடுகிறது. இது போல நாங்கள் பிரம்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நிலைமை அல்லது கதி என்ன ஆகும்? அடுத்தது பாபா கூறுகிறார், ஒவ்வொரு கல்பத்திலும் புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் பாபா வருகிறார். யாருக்குள்ளே வருகிறாரோ அவரையே மதிக்கவில்லை என்றால் என்ன சொல்வது? அடுத்தது பாபா கூறுகிறார், சுயம் விகாரத்தில் இருந்து கொண்டே மற்றவர்களுக்கு நீங்கள் விகாரமற்றவர் ஆகுங்கள் என்று சொன்னால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? பாபா புரிய வைக்கிறார், இப்பொழுது கர்மாதீத நிலை இன்றும் அடையவில்லை. ஒரு பக்கம் யுத்தம் தயாராகிவிடும், இன்னொரு பக்கம் கர்மாதீத நிலையும் அடைவீங்க. எந்த அளவிற்கு உங்களுடைய துரு நீங்கிக் கொண்டே போகிறதோ அந்த அளவிற்கு பலம் நிரம்பிக் கொண்டே இருக்கும். பிறகு உங்களுடைய யோக பலத்தின் மூலம் நிறைய பேர் கவர்ந்தெழுக்கப்பட்டு வருவார்கள். இருந்தாலும் மாயை யாரையும் விடுவதில்லை, தொட்டால் சுருங்கி போல மாற்றிவிடுகிறது. தேகாபிமானத்தில் வருவதினால் ஒரேயடியாக மேலிருந்து கீழே விழுகிறார்கள். விழுகிறார் என்றால் இறந்தார். இப்பொழுதெல்லாம் தற்கொலை செய்து கொள்வதற்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் யோசிப்பார்கள். அதாவது 20வது மாடியிலிருந்து விழுந்து இறந்து போகிறார்கள். அதாவது அவங்க பிளான் பண்ணும் போதே நம்ம விழுந்தா இறந்து போயிடணும், ஹாஸ்பிட்டல் எல்லாம் கடந்து துக்கத்தை அனுபவிக்க கூடாது என்று யோசிப்பாங்க. சிலர் தன்னையே கொளுத்தி கொள்வார்கள், அந்த சரீரம் எரியும் பொழுது ஆத்மா ஓடிவிடும் என்றார் பாபா.
இது போல தற்கொலை செய்து கொள்வதனால துக்கத்திலிருந்து விடுபட்டு விட்டோம் என்று நினைக்கிறார்கள். ஒரு வேகம் வருகிறது, உடனே தற்கொலை செய்து கொள்வார்கள். சில நேரத்துல இது போல தன்னையே கொளுத்தி கொள்ளும் போது யாராவது காப்பாத்திடுவாங்க. அப்ப அவங்களுடைய நிலைமை மிகவும் மோசமானதாக இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு துக்கத்தை அனுபவிப்பாங்க. டாக்டர்ஸ் கூட இந்த துக்கத்துல இருந்து இவங்களை விடுவிக்கணும், ஏதாவது ஒரு மாத்திரையை கொடுத்து முடிச்சிடலாம் என்று நினைப்பாங்க. இருந்தாலும் இது கூட மகா பாவம் என்று நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஆத்மா கூட இந்த சரீரத்தில் இப்படி ஒரு வேதனையையும் வலியையும் அனுபவிப்பதை விட சரீரத்தை விட்டு போனால் போதும் அப்படின்னு நினைக்கும். ஆனால் ஃபாரின்ல எல்லாம் அவங்க அந்த கருணையினுடைய அடிப்படையில் சரீரத்தை விடுறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. ஆகையால் பாபா கூறுகிறார், இது துன்பம் நிறைந்த உலகம், இப்பொழுது நாம் ரிட்டர்ன் போக வேண்டும். இந்த துக்க உலகத்திலிருந்து சுகதாமத்துக்கு செல்கிறோம். ஆகையால் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். பாபா கூறுகிறார், அனைத்து துக்கங்களிலிருந்து உங்களை விடுவித்து புதிய தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். மகா காலனை கூப்பிடுகிறோம் என்று தெரியாமலே தூய்மையற்றவரை தூய்மையாக்கக்கூடிய இறைவா வாங்க என்று கூப்பிட்டு விட்டீர்கள். கண்டிப்பாக பாபாவும் வருகிறார். போக போக நீங்களே பார்ப்பீங்க, மரண மார்க்கெட்டில் மரணத்தின் வியாபாரம் சூடு பிடிக்கும், ஹோல்சேல் மரணம் நடக்கும். அடுத்தது பாபா கூறுகிறார், பாரதம் அழியாத தூய்மையான கண்டம், அதிலும் மவுண்ட் அபு அனைத்தையும் விட தூய்மையான தீர்த்தஸ்தலமாகும். இங்குதான் பாபா வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். இப்பொழுது நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் போல மாற வேண்டும், அதற்கேற்ற குணங்களும் இருக்க வேண்டும் தானே. இந்த விளையாட்டு எவ்வளவு அதிசயமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளையாட்டின் ரகசியத்தை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். அரைக்கல்பம் தெய்வீக ராஜ்யம், அரைக்கல்பம் அசுர ராஜ்யம். நல்ல நல்ல குழந்தைகளின் புத்தியில் இந்த முழு ஞானமும் இருக்கும். பாபா குழந்தைகளை தனக்கு சமமாக டீச்சராகவும் ஆக்குகிறார். பாபா புரிய வைக்கிறார், இங்கே யார் ஞானத்தை சரியாக புரிந்து கொள்வதில்லையோ, நடத்தையை மாற்றிக்கொள்வதில்லையோ, அவர்கள் நிறைய பேருக்கு துன்பம் கொடுப்பதற்கு நிமித்தம் ஆகிவிடுகிறார்கள். யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது, இல்லையென்றால் கடைசியில் அந்த ஞாபகங்கள் வரும், பிறகு தண்டனையும் அடைய வேண்டியதாக இருக்கும். ஆகையால் பாபா சொல்கிறார், இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும், முயற்சி செய்து கொண்டே அமைதியின் தவறாக மாற வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், மிகவும் ராயல்ட்டியுடன் இனிமையாக நடந்து கொள்ள வேண்டும். சாந்தி மற்றும் சுகத்தின் ஸ்தம்பமாக ஆகுவதற்கு மிகவும் குறைவாக மற்றும் இனிமையாக பேச வேண்டும். டவர், அமைதியின் டவர் என்றார் பாபா. செய்கை மொழியில் பேசுவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும், மூவி என்று சொல்றார். பேச்சில் அதிகமாக வரக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், தன்னுடைய நடத்தையை தெய்வீகமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், தொட்டார் சின்னகி ஆகக்கூடாது. யுத்தத்திற்கு முன்பாக கர்மாதீத நிலை அடைய வேண்டும், விகாரமற்றவராக ஆக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். வர்தானம், கர்மம் மற்றும் சம்பந்தம் இரண்டிலும் சுயநல உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய தந்தைக்கு சமமான கர்மாதீதர் ஆகுங்க. அனைவரையும் விடுபடுத்துவதுதான் குழந்தைகளாகிய உங்களுடைய சேவையாகும். பிறரை விடுபடுத்தி கொண்டே தன்னை பந்தனத்தில் கட்டி போட்டுவிடக் கூடாது. எப்பொழுது எல்லைக்கு உட்பட்ட என்னுடையது என்னுடையது என்பதிலிருந்து விடுபட்டு இருப்பீர்களோ, அப்பொழுது அவ்வியக்த நிலையின் அனுபவம் செய்ய முடியும். எந்த குழந்தைகள் லௌகீகம் மற்றும் அலௌகீகம், கர்மம் மற்றும் சம்பந்தம் இரண்டிலுமே சுயநலத்திலிருந்து அல்லது சுயநல உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ, அவர்கள்தான் பாபாவுக்கு சமமாக கர்மாதீத நிலையின் அனுபவம் செய்ய முடியும்
ஆகையால் செக் செய்து கொள்ளுங்கள். எதுவரை நான் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறேன், வீணான சுபாவ சம்ஸ்காரத்திற்கு வசம் ஆகுவதிலிருந்து விடுபட்டு இருக்கிறேனா, ஏதேனும் பழைய சம்ஸ்கார சுபாவம் தன் வசப்படுத்தி கொள்ளவில்லையா என்று சோதித்து கொள்ளுங்கள். ஸ்லோகன்: சமமாக மற்றும் சம்பூர்ணமாக ஆக வேண்டுமென்றால் அன்பின் கடலில் மூழ்கிவிடுங்கள். ஓம் சாந்தி.